ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் சொல்லிட்டு தமிழ அரசினுடைய கஜானாவை காலி செய்து விட்டு போனவர்கள் தான் இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க கருத்துக்களை மறைந்த தலைவர்களை பற்றி சொல்றாங்க, மக்கள் இதை வந்து குண்டிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் இதுபோல் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு 2011 முதல்வர் ஆனவரை தொடர்ந்து 2016 தமிழகத்தின் மக்களால் முதல்வராக்கப்பட்டவரை ஒருவர் இதுபோல் குறிவைத்து பேசுவது அதற்கான காரணம் என்ன, அவர் உயிரோடு இருந்த காலத்திலே இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய தலைவர் மறைந்த பிறகு அது மக்களால் 3 தமிழகத்திலே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், புரட்சி தலைவருடைய லெகசியை தன் வசம் வைத்திருந்தவர். அவர் மறைவிற்கு பிறகு அவரை பற்றி இப்படி எல்லாம் பேசுவது எந்த எவ்வளவு தூரம் அது நாகரிகம் என்று தெரியவில்லை. அவ்வாறு பேசுபவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அவர்களுக்கு உரிய பாடத்தை போட்டுவார்கள். சொந்த தொழில் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. அவர் சொல்றது அரசியல்ல ஊழல் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு, அது ஒரு நல்ல கருத்து தான். ஆனால் அவர் வந்து சொந்த தொழிலா அது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சினிமா தொழிலுங்கிறது அது ஒரு கேம்பிளிங் மாதிரி. அதில் எனக்கு தெரிந்து பெரிய படங்கள் எல்லாம் எத்தனையோ தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்துருக்கோம், நடிகர்கள்லாம் பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் அரசு உதவிக்காக எங்கே அதுக்காக மனு போட்டவர்களாக இருக்காங்க. அதனால் அவருடைய தொழில் அது சொந்த தொழில்னு அவர் சொன்னார்னா அது அது தொழிலே சேராது. செல்லூராஜ் சாருடைய கருத்துக்கு வந்து நீங்க வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறீங்க சென்னை விமான நிலையத்துல. அதே சமயம் இன்னொன்று சொல்லியிருக்கீங்க சார், பொற்புட வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறது பெண் தான் சார் சொல்லியிருக்கிறீங்க சார். அந்த பெண் அம்மையா சார்? இப்பயும் அம்மா தான் பொதுச் செயலாளர், சின்னம்மா தானே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவங்க தான் அதான் அவங்க தான் அந்த பெண்மணி தான் சொன்னேன், அதை தான் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் சார். அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமா இருக்காருன்னு சொல்றீங்க செல்லூராஜ் சார். அப்போ உங்களுடைய அந்த ஸ்லீப்பர் செல் வரிசையில இருப்பார்ல சார், 100%? அவர் ஸ்லீப்பர் செல் விசுவாசமா இருக்கிறவர். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரும் வந்து இந்த பதவிக்காக எதை வேணாலும் பேசினாலும் ஒரு சிலர் வந்து அவங்களை இன்னும் பொதுச் செயலாளர்னு அவங்க காலில் விழுந்தவங்கெல்லாம் ஒரு சிலர் இன்னும் சின்னம்மானு சொல்கிறதே ஒரு மரியாதை தான். நிச்சயம் அவங்கெல்லாம் அங்கே எப்படி சரியாக வருவாங்க அப்படிங்கிறத அது காமிக்குது. உதயகுமாருக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தை என் நேரத்தை நான் வீணடிக்க விடும்ல. தேர்தல் நேரத்தில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் திருவாரூர் வந்திருந்தா அவரு வாய் அடைச்சிட்டு போயிருந்திருப்பாரு. இங்க வந்து சைக்கிள் பேரணி நடத்துற, இங்க வந்து செயல் வீரர் கூட்டம் நடத்துறேன்னு அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் தாவி குதிச்சப்பே தெரியும். ஒரு பக்கம் சீஃப் செக்ரட்டரி விட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க? தேர்தல் வேணான்னு இதே அரசாங்கம் தான் எழுத சொல்லியிருக்கு. சீஃப் செக்ரட்டரினு அவங்களாவே எழுதுவாங்களா? அதை எழுத சொன்னாங்கன்னா இவங்க அமைச்சரவையில் உடைய முடிவு தானே அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு ரெட்டை விடம் போடுறது யார், இவர்கள்லாம் எப்படி வந்தாங்க? இதே ஏர்போர்ட்டில் 2006 நான் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக பொருளாளராக இங்கே வந்தப்போ ஒருத்தர் மாணவர் அணி மாவட்ட செயலாளராக இருந்தவர் எப்படியெல்லாம் கை கட்டி வாய்ப்பத்தி நின்னார். இது மாதிரிலாம் பெண்டாகி நிற்காதீங்க, ஒரு அடிமை மாதிரி நிற்காதீங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே இருக்கிற ராஜன் சிலப்பா கூட தெரியும் யாரை சொன்னேன், அப்போ அவர் மாவட்ட செயலாளர். இதை மாதிரி உள்ளவங்க இந்த வாய் எதை வேணாலும் பேசும், அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும். சார், துணை முதலமைச்சர் அமைச்சர் பட்டியலில் வெளியிட்டீங்க, இன்னும் வேற எந்தெந்த அமைச்சர்கள்லாம் சார் உங்களை பார்த்துருக்குறாங்க, இன்னும் பட்டியலில் வெளியிட முடியுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் பட்டியலில் வெளியிடணுங்கிற அவசியங்களாம் இல்லை. துணை முதல்வர் என்னை வந்து பார்த்தது வந்து அது நீங்கள் தான் ரகசியம்னு நினைக்கிறீங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிறையா பேருக்கு தெரியும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கு தெரியும், ஒருத்தரோடு இருந்தாலும் ரகசியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேருக்குனால எங்கள் கட்சியில் தெரியும், நாங்கள் அதை ரகசியமாக வைக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வந்து எங்கள் சந்திச்சு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுமாரி வேறு யாரும் அமைச்சர் ஒன்றும் விஜயபாஸ்கர் ரகசியமாக சந்திச்சு தான் நான் சொல்லலையே.
வாக்கிங் போகிற இடத்துல அவரும் வந்து பார்த்தாரு, நான் அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டேன். இருந்தாலும் என்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணி நின்று அவருடைய குறைகளை சொன்னார்னு தான் நான் சொன்னேன். தவிர ரகசியமாக சந்திச்சார் சொல்லி